ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 26/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 12 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. அதிகாலை 1:17 பின்பு சஷ்டி நட்சத்திரம் அனுஷம். பிற்பகல் 12:10 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராககாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுர்யமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகம் இருந்துகிட்டு இருக்குது. தனஸ்தானத்தில், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. ஏராளமான தன வரவுகளும் ஏராளமான பண வரவுகளும், குடும்பத்தில் ஒற்றுமையும், உங்களுடைய சொல்லுக்கு மாணிக்க கல்லாக மதிப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இன்றைய நாளில் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சரிசியும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட். வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதம் ஆன பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அந்த புதன் பகவான் உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் காரகத்துவம் பெற்றவராக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி பதவியில் உள்ளவர் பாராட்டு மிகுதியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அல்லது முதலீடு செய்யாத வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வசிய சக்தி அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். பொன் பொருள் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து ஓரளவு விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கலை தொழிலில் மறைமுகமாக உள்ள பாக்கியவான்கள் வெளிமுகமாக தெரியக்கூடிய பிரபலியமும் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத்திரகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் நல்ல பண்புகளையும் நல்ல
பழக்க வழக்கங்களையும் மதித்து மனதார திருந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்பா பேச்சு கேட்காத குழந்தைகள் கூட இன்றைய நாளில் அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அப்பா சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் மதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மனதார அமையும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாம்பூல தட்டும் தளவாள இலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IA. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே அஷ்டமஸ்தானம் 8 இடமாக இருந்தால் கூட குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அரச யோகத்திற்கு உண்டான, அதாவது அரசனுக்கு இணையான மன்னவனுக்கு இணையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசைகள் நிறைவேறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புது திருப்பமும் புது பொறுப்பும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அனைத்துமே தானாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மனதில் படிப்பில் ஒரு பிடிப்பு ஏற்படும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OR. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு ராசி அதிபதி சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு மறுமணம் இல்லாத மன வாழ்க்கை அமையும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவர்கள் அந்த காதல் உண்மையானதா நன்மையானதா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். உண்மையான காதலில் உள்ளவர்கள் அந்த காதலுக்கான சம்மதத்தை பெற்றோர்கள் மத்தியில் அதாவது சாதுரியமாக சம்மதம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GF. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் அதாவது திரிகோணஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே திரிகோணஸ்தானங்களில் வலிமையான கிரகம் இருந்ததுன்னு வைங்களே வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் நல்லதொரு வளம் காண முடியும் அப்படிங்கிற சாஸ்திர விதி. அந்த சாஸ்திர விதிக்கு ஒப்பாக இன்றைய நாளில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், கட்டிடத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, விற்பனையாக இருந்தாலும் சரி, சாதாரண உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நிச்சயமான உயர்வுகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொது சேவைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KY.
புத்தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். புதிய வீடு வாங்கிறது, இருக்கிற வீடுகளை மராமத்து பண்ணுறது, அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள், இதுவெல்லாம் இன்றைய நாளில் பலிதமாகும். பொதுவாகவே போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் மத போதகராக உள்ளவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்லதொரு நிதி அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CB. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த இணக்கமற்ற சூழ்நிலை விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட அல்லது பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட அல்லது பழைய பொருட்களை உருக்கி புதிய பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இந்த மாதிரியான அம்சங்கள் நிறைந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர் மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துவரை பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் ஆரம்பமாகும். பொதுவாகவே அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகப் போகுது. ஒரு சில பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் சேரக்கூடிய பாக்கியங்கள் உன்னதமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பைரவாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்யலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HD. ஓம் மகா மாயினே நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் மகா மாயினே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.